வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்கரை பொங்கல் தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி புதினா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் மணி அமுத்திக்கோங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமையல சமைக்கலாம். நம்ம இன்னைக்கு வெள்ளை சக்கரை வச்சு தான் பண்ண போறோம். வெள்ளை சக்கரையும் பச்சரிசி வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் இந்த மாதிரி பண்ண போறோம். நீ ஒரு நாள் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் நான் செய்யறேன், அதனால உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் சமைக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா பொங்கல் தான் செய்ய போறோம். அது வெள்ளை சக்கரை வச்சு வெண்பொங்கல் மாதிரி பார்த்தா இருக்கும், ஆனால் வந்து நம்ம இனிப்பு பொங்கல் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கிறோம்னா ரெண்டு டம்ளர். இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு டம்ளர் அரிசி வந்து நம்ம வந்து பொங்கல் அரிசின்னு கேட்டே வாங்கியிருக்கோம் மளிகை ஸ்டோர்ல. நம்ம ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம், இருந்தாலும் அந்த டேஸ்ட் வராது. அதனால நம்ம வந்து அரிசி நல்ல அரிசி எடுத்திருக்கிறோம். எந்த டம்ளர்ல வந்து நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளர் தான் சக்கரை தண்ணியெல்லாம் நம்ம அளந்து வைக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்த்துடலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம்னா அதே டம்ளர்ல நம்ம வெள்ளை சக்கரை ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம். ஏலக்காய் அஞ்சு எடுத்திருக்கோம். முந்திரி எடுத்திருக்கோம். பாசி பருப்பு எடுத்திருக்கோம் ஒரு 50 கிராமு. பத்து திராட்சை வந்து நம்ம எடுத்திருக்கோம், தேவைக்கு எடுத்திருக்கிறோம். அது கூடவே வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு 3 தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையான பொருள். நம்ம அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டு கழுவு கழுவிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அரிசி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு வந்து வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து அரிசி நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ பருப்பை வந்து நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு லைட்டாக வறுத்து போட்டால் தான் வாசமாக இருக்கும், அதனால லைட்டாக வறுத்துக்குவோம். இப்போ பாசி பருப்பு வந்து வறுத்து செய்யணும், அப்போ தான் நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ பருப்பு வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வறுத்த பருப்பு வந்து தண்ணியிலேயே ஊற வச்சிடலாம், அரிசியோட ஊற வச்சிடலாம். நம்ம அந்த தண்ணி வந்து ஊற்றி கழுவி அரிசி கழுவிட்டு ஊற வச்சிருக்கோம், அதிலே பருப்பு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் எடுத்துட்டோம். குக்கரில் வந்து 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம், 2 டம்ளர் அரிசிக்கு. இதில் வந்து பால் 1 டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆடையோட சேர்த்துருக்கோம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அரிசி இப்போ சேர்த்துக்கணும் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் 2 உப்பு கல் உப்பு 2 சேர்த்துக்குவோம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆயிருச்சு. நம்ம வந்து அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு 2 ஒன்றா ஊற வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து இப்படி செஞ்சோம்னா டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும். அது நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்கிறோம். அரிசி கழுவி நம்ம 5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் வச்சுருக்கிறோம். இதே போதுமான அளவு. நம்ம இன்னும் சக்கரை போட்டு கலரும் போது இன்னும் நமக்கு தண்ணி விடும். ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம ஒரு கலரி விட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டுட்டு மூடி போட்டு போய் ஏன்னா கொஞ்சம் பழைய குக்கரை அதனால் ஒரு 5 விசில் விட்டுட்டு நம்ம சோறு கொஞ்சம் குழைய செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 5 விசில் விட்டோம். விசிலாக அணுங்கிடுச்சு. நம்ம சாப்பாட்டை வந்து எடுத்துக்கலாம். நம்ம நெய் இதெல்லாம் வச்சு நல்லா சோறு வச்சவங்காட்டி பருப்பெல்லாம் வச்சவங்காட்டி நல்லா மனமும் வாசமாக இருக்குது. நமக்கு வந்து இதே வந்து நல்லா நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்தும் போது இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. ஏலக்காய் பொடி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். நம்ம இதை சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சுட்டு சோறு நமக்கு நல்லா குழைய வந்துருச்சு, தண்ணி கரெக்டாக இருக்குது. சக்கரை வந்து நம்ம சரியான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சக்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கிளறிட்டோம். இப்போ தேங்காய் திரி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சக்கரை பச்சரிசி பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்குவோம்.
இத ஒரு கிராட் செஞ்சு வச்சுக்குவோம். நல்ல பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊத்திக்கலாம். நம்ம வார்த்தை கையில் வார்த்துட்டோம் இந்த திராட்சைலாம் நம்ம இதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கலர் மட்டும் கலரி கொடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு இதுக்கு மாத்திட்டு இலையில மாத்திட்டு நம்ம சேவ் பண்ணி சா டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். நல்லா டேஸ்ட் அருமையா இருக்கும். நம்ம பொங்கலுக்குலாம் இந்த மாதிரி தான் செய்வேன். இன்னைக்கு நீ ஒரு நாள் இன்னைக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து வெள்ளை சக்கரை வச்சு செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெள்ளை வச்சு இதே மாதிரி ஒரு பொங்கல் போட்டிருக்கிறோம். நீங்களும் செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் கொடுங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.